Hi students, this is Azharuddin. Iniki namba endha college paaka poromna Sri Lakshmi Narayana Medical College Pondicherry. In the college vande affiliated to Bharat University. In the college vande deemed medical college. In the college la neenga admission pannanumna mcc.nic.in avanga nadathara all india quota counseling la conduct pannuvaanga. Adha neenga select aayidha indha college la admission panna mudiyum. Ungalku registration choice filling இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணி தருவோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா அகரம் வில்லேஜ் கூடப்பாக்கம் போஸ்ட் புதுச்சேரி. இந்த காலேஜ்க்கு புதுச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்ராக்சிமேட்டாக 12 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் ட்ராவல் ஆகும் புதுச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இந்த காலேஜ் வந்து அஃபிலியேட்டட் டு பாரத் யூனிவர்சிட்டி. இந்த காலேஜ் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா எஸ்டாப்ளிஷ்டு இன் 2006. இந்த காலேஜ்க்கு இப்போ 250 சீட்ஸ் இருக்குது இந்த காலேஜில். அதாவது 250 சீட்ஸ், அதில் 15% வந்து என்ஆர்ஐ கேண்டிடேட்க்கு கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் இருக்கிறது ஜென்ரல். ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 213 சீட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. என்ஆர்ஐ கேண்டிடேட்க்கு 37 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். அவங்களோட வெப்சைட்டில் 2 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. அவங்க வெப்சைட்டில் கொடுக்குற PDF ஃபைலில் இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் கரெக்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு 22 லேக்ஸ் ஃபீஸ் பர் இயர். அதே மாதிரி என்ஆர்ஐ கேண்டிடேட்க்கு பார்த்தீங்கன்னா 50,000 USD பர் இயரோட ஃபீஸ். அதே மாதிரி இந்த ஃபீஸ் வந்து எத்தனை வருஷத்துக்கு பே பண்ணணும்னா 4.5 வருஷத்துக்கு 4.5 இயர்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ஃபீஸ் வந்து எதில் பே பண்ணணும்னா பேங்க் அக்கௌண்ட் பர்டிகுலர் ஃபார் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக தான் நீங்கள் வந்து பே பண்ணணும். அதே மாதிரி அவங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அதர் ஃபீஸஸ்லாம் இருக்குது. நீங்கள் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்க்கு 5000 பே பண்ணணும். அட்மிஷன் ஃபீஸ் வந்து 5000. காலேஜ் காஷன் டெபாசிட், இது வந்து ரீஃபண்டபுள் டெபாசிட். நீங்கள் ஏதாச்சும் டேமேஜ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க 75,000. அட்மிஷன் பண்ணும்போதே அந்த 75,000 பே பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்வல் ஹாஸ்டல் ஃபீஸ். அது பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ரூம் ரெண்ட்டுக்கு 1 லேக் பர் இயருக்கு. ஹாஸ்டல் காஸ்ட் அண்ட் டெபாசிட் 75,000, அதுக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணணும். மெஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 4,500 to 5,000 பர் மந்த்துக்கு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் டிடக்ஷன் அண்ட் ரீஃபண்ட் ஆஃப் டியூஷன் ஃபீஸ் பெய்டு. நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டா செகண்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிட்டு நீங்கள் வேறு காலேஜ் அப்கிரேடேஷன் ஆர் ஏதாச்சும் வேறு காலேஜ்க்கு சேஞ்ச் பண்ணணும்னு அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா அதுக்கான ஏதாச்சும் ஃபைன் அமௌண்ட் இருக்கான்னு சொல்லி வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. அதோடய லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வெப்சைட்டில் போயிட்டு ஃபுல்லாக படித்து பாருங்கள் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு. அதே மாதிரி அவங்களோட வெப்சைட்குள்ளே எப்படி போகணுன்னா அப்படியே பாருங்கள். வெப்சைட்டில் உள்ளே போகிறீங்க, கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா UG admission 2021 instruction of the candidate. இந்த PDF ஃபைல் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பாருங்கள், இதில் எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபீஸ் பேமெண்ட் ஒன்லி ஃபார் 4.5 இயர்ஸ் அண்ட் தென் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து உங்களுக்கு காலேஜ் வரும்போது ரிப்போர்ட்டிங் பண்ணும்போது என்னென்னலாம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு வரணும், அதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து பேமெண்ட் எந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும், ப்ளஸ் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும், பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த PDF ஃபைலில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை தெளிவாக நீங்கள் செக் பண்ணுங்கள், ஒரு வாட்டி கிளியராக பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அட்மிஷன் பண்ணுறதுக்காக போங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் என்னோடய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த காலேஜ்க்கு மட்டும் இல்லை, வேறு எந்த டீம்டு யூனிவர்சிட்டி அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாமே தெரிஞ்சிக்க என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அவங்க வந்து டைமிங் கொடுத்துருக்காங்க. அட்மிஷன் ஆஃபீஸ் மார்னிங் 10 AM ஈவினிங் 5 PM வரைக்கும் தான் இருக்கும். அந்த அவர்ஸில் தான் நீங்கள் போய் அந்த ஒர்க்கிங் அவர்ஸில் தான் நீங்கள் காலேஜ் போகணும். ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா மெடிக்கல் காலேஜ் புதுச்சேரி. இவங்க காலேஜில் என்னென்ன கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்கன்னா அண்டர் கிராஜுவேட் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி MBBS அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ப்ளஸ் மெடிக்கல் அண்ட் ஹலைட் ஹெல்த் சயின்ஸில் ஹலைட் ஹெல்த் சயின்ஸ் அந்த கோர்ஸை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ப்ளஸ் பிஜியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக போஸ்ட் கிராஜுவேட்டில் டோட்டலாக 8 PG கோர்சஸ் இருக்குது. அதில் நீங்கள் யூஜி முடிச்சுட்டு அந்த பிஜி கோர்சஸும் இங்கேயே பண்ணிக்கலாம். 8 கோர்சஸ் வந்து பிஜியில் ஆஃபர் பண்ணுறாங்க இவங்க. அதுக்கப்புறம்
பிஹெச்டி கோர்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்சஸும் இந்த காலேஜில் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நிறைய இன்ஃபர்மேஷன் யூனிவர்சிட்டி பற்றி தெரிஞ்சிக்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு கால் பண்ணுங்கள்.